இரண்டிற்கினிய எல்லாமல்ல அல்லாஹினுடைய நல்லடியார்களே, நாம் வாழுகிற இந்த இலங்கை தாய் திருநாட்டிலே தற்போது நாடு இருக்கிற நிலை தொடர்பாக நாம் அத்தனை பேரும் மிக தெளிவான புரிதல்களோடு இருக்கிறோம். இந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே நடந்த ஒரு முக்கியமான செய்தியை நாம் படிப்பினைக்காக தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபத்துல்லாஹ்வினுடைய நிழலிலே இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கிற நேரத்திலே சஹாபாக்கள் நபிகள் நாயகத்திடத்தில் வந்து முறைப்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஹப்பாப் இப்னு அரத் ரழியல்லாஹு அவர்கள், இந்த மார்க்கத்திற்காக பெரும் தியாகம் செய்த நபி தோழர், அவர் வந்து ரசூலுல்லாஹ்விடத்தில் முறைப்பாடு செய்கிறார். யா ரசூலுல்லாஹ், எதிரிகளின் தாக்குதல்கள் தாங்க முடியவில்லை, சோதனைகள் தாங்க முடியவில்லை, நிம்மதியாக வாழ கிடைக்கவில்லை, அல்லாஹ்விடத்திலே எங்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்ய மாட்டீர்களா என்று கேட்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஹப்பாபே, உங்களுக்கு முன் சென்றவர்கள் எப்படியெல்லாம் சோதிக்கப்பட்டார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? கழுத்தளவு மண்ணிலே புதைக்கப்பட்டு ரம்பத்தை கொண்டு வந்து அறுக்கப்பட்டார்கள். உடல் இரண்டு துண்டுகளாக வெடித்து சிதறியது, அப்படி தண்டிக்கப்பட்டார்கள். இரும்பினால் செய்யப்பட்ட சீப்புகளை கொண்டு வந்து நெருப்பிலே காய்ச்சி எடுத்து முதுகை வராண்டி எடுப்பார்கள். அப்படி எடுக்கிற போது சதைகளும் நரம்புகளும் பீத்து கொண்டு வரும். அப்படியான சோதனைகள் வழங்கப்பட்டும் அவர்கள் இந்த மார்க்கத்தை விட்டும் சென்று விடவில்லை. ஹப்பாபே என்கிற செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், ஹப்பாப், இந்த இஸ்லாம், இந்த மார்க்கம் இப்படியே இருந்துவிடும் என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள். ஒரு காலம் வரும். அந்த காலகட்டம் எப்படி இருக்கும் என்றால், சன்ஹாவிலே இருந்து ஹதரமௌத் வரைக்கும் தன்னந்தனியாக ஒருவர் பயணிக்க முடியும். அவர் பயணிக்கும் போது தன்னுடைய ஆட்டை ஓனாய் கடித்து விடும் என்கிற பயம் மட்டும்தான் அவருக்கு இருக்கும். அப்படியான ஒரு நிம்மதியான சூழல் ஏற்படும். ஹப்பாபே, இந்த செய்தி சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிற அத்தனை பேரும் எப்போதுமே தண்டனைக்குள்ளாக்கப்படுவார்கள் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். உங்களுக்கான நல்ல காலகட்டங்கள், நிம்மதியான காலகட்டங்கள் ஏற்படும் என்கிற செய்தியை சொல்கிறார்கள். இதே போன்று இன்னொரு செய்தி நமக்கெல்லாம் தெரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், பாதிக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கு அஞ்சு கொள்ளுங்கள். இத்தகைய தாவத்தல் மதுலூம், பாதிக்கப்படுகிறவனுடைய துஆவுக்கு அஞ்சு கொள்ளுங்கள். சில சந்தர்ப்பங்களில் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், வலவு கான காஃபிரன், பாதிக்கப்படுகிறவன் காஃபிராக இருந்தாலும் பயந்து கொள்ளுங்கள். காபிருடைய பிரார்த்தனை பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத, இஸ்லாத்தை மறுத்தவர்களுடைய பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவர்களுடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படுகிற ஒரே சந்தர்ப்பம் எதுவென்றால், அவன் பாதிக்கப்பட்ட நிலையிலிருந்து கடவுளே என்று கையேந்தினால் அவனுடைய பிரார்த்தனையை அல்லாஹு தஆலா அங்கீகரிப்பான். அதுதான் இறைவனுடைய நீதி. இஸ்லாம் அதை நமக்கு சொல்லுகிறது. இந்த நேரத்தில் இந்த ரெண்டு சம்பவங்களையும் வைத்து நாம் புரிய வேண்டிய பகுதி என்ன தெரியுமா? கடந்த வாரம் சேனல் 4வினுடைய ஒரு வீடியோ வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வீடியோ தான் இன்றைக்கு நாடு முழுவதும் சர்ச்சையாகி இருக்கிறது. அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய செய்திகள் உண்மையா பொய்யா என்பதை ஆராய்வதற்காக ஜனாதிபதி அவர்கள் இரண்டு கமிஷன்களை அமைக்க இருப்பதாக அறிவித்திருக்கிறார். ஐநா சபையினுடைய கூட்டத்தொடருக்கு பயணித்திருக்கிறார். பயணிப்பதற்கு முன்பதாக பாராளுமன்ற தெரிவுக்குழுவை அமைத்து இந்த வீடியோ தொடர்பாக ஆராய இருப்பதாக சொல்லியிருக்கிறார். இதே நேரத்தில் ஓய்வு பெற்ற நீதியரசர் ஒருவரை கொண்டும் இது தொடர்பாக ஆராய இருக்கிறேன் என்று இரண்டு கமிஷன்களை போட இருப்பதாக சொல்லியிருக்கிறார். கண்டிப்பாக போடப்பட வேண்டிய கமிஷன், ஏனென்று சொன்னால் எப்படி இது நடந்தது என்று யாரெல்லாம் எப்படி எப்படி எல்லாமோ சொல்லிக் கொண்டிருந்த நேரத்தில் தற்போது ஒரு வீடியோ வெளியிடப்பட்டிருக்கிறது. இதில் யாரு செய்திருந்தாலும் பட்ட கஷ்டம் யாருக்குரியது? யாருடைய வீட்டுக்குள் நாய்கள் நுழைந்தது? யாருடைய வீட்டுக்குள் போர்சஸ் நுழைந்தது? பள்ளிவாயலுக்குள் நாய்களை அழைத்துக் கொண்டு வந்து யாருடைய மதத்தலத்தை தேடினார்கள்? என்ன அநியாயங்கள் எல்லாம் செய்யப்பட்டது? மருத்துவர் ஷாஃபிக்கு நடந்தது என்ன? முஸ்லிம் பெண்களுக்கு நடந்தது என்ன? நினைத்து பார்க்க முடியாத அநியாயங்கள் எல்லாம் நடத்தி முடித்தார்கள். இதை வைத்துக் கொண்டு இது தொடர்பான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும். மீண்டும் இந்த காணொளி தொடர்பான விரிவான விசாரணை கண்டிப்பாக நடத்தப்படணும். அதை சொல்வதற்கு 100% தகுதியானவர்கள் நாம் தான். ஏன் நாம் தகுதியானவர்கள்? எந்த ஒரு பிழையும் செய்யாமல் 2.5 வருடங்கள் தொழுவதற்கு முடியவில்லை, 2.5 வருடங்கள் ஜும்மாக்கள் செய்ய முடியவில்லை, 2.5 வருடங்கள் மதரசாக்கள் மூடப்பட்டது, 2.5 வருடங்கள் பள்ளிவாயல்கள் இழுத்து மூடப்பட்டது. இவ்வளவு அநியாயங்களையும் சுமந்து கொண்டவர்கள் நாங்கள். எனவே இது தொடர்பாக விரிவான விசாரணை நடத்தப்பட வேண்டும். இதிலே பின்னணி என்ன என்பது ஆராயப்பட வேண்டும். முதலாவது இந்த அத்தனை இஸ்லாமிய இயக்கங்களும் செய்ய வேண்டிய முதல் கடமை என்ன தெரியுமா? ஜிஹாத் என்றால் என்ன, பயங்கரவாதம் என்றால் என்ன என்கிற செய்தியை நாம் சொல்ல வேண்டும். இரண்டாவது தைரியமாக குரல் எழுப்ப வேண்டும். எந்த அளவுக்கு இந்த சமூக தலைவர்கள் மௌனமாக இருக்கிறார்களோ, ஒரு பிரச்சனை வருகிறது, இந்த சேனல் 4வினுடைய வீடியோ வந்து இத்தனை நாட்கள், யாராவது இது தொடர்பாக ஒரு விசாரணையாவது நடத்துங்கள் என்று எத்தனை இஸ்லாமிய அமைப்புகள் பேசி இருக்கிறது. பேசாத வரைக்கும் அடிமட்டத்தில் இருக்கிற சாதாரண இளைஞன் என்ன யோசிப்பான்? நம்ம தலைவர்களை பாத்தீங்களா,
இந்த இடத்தில் தான் அடிப்படைவாதம் துளிர் விடுகிறது. எனவே தலைவர்கள் தைரியமாக குரல் கொடுக்க வேண்டும். நாம் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த விவகாரத்திற்கு உரிய தீர்வு கிடைக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை மறந்து விடாமல் நினைத்துக் கொள்ளுங்கள். ஹப்பாபே, காலம் இப்படியே இருக்காது, கண்டிப்பாக விமோசனம் கிடைக்கும், நீங்கள் தான் அவசரப்படுகிறீர்கள் என்றார்கள். அது 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 அதுவாகவே தானாக வெளிப்பட்டு எது உண்மை என்பது இந்த உலகுக்கு வெகு சீக்கிரம் தெரிய வருகிற போது அல்லாஹ்வினுடைய உதவியால் இந்த சமூகம் அப்படிப்பட்டவர்கள் இல்லை என்கிற மிக தெளிவான செய்தி மக்களை சென்றடையும் என்கிற செய்தியை கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிர தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.